தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி இந்த அறநிலையத்துறை குரூப் 7A தேர்வு வந்து இப்போது கால்ஃபர் ஆகிருக்கு. எல்லா சேனல்ஸுமே வந்து கால்ஃபரான நோட்டிஃபிகேஷன் வந்து தான் சொல்கிறாங்க ஒழியே, அது எப்படி பாஸ் பண்ணுறது எப்படி படிக்கிறதுங்கிற ஐடியா வந்து யாருக்குமே கிடையாது. இந்த அறநிலையத்துறையை பொறுத்தளவு வந்து ஒரே ஒரு சேனல் அப்படின்னா வந்து நாம் மட்டும்தான். ஒவ்வொரு முறையும் வந்து இந்த அறநிலையத்துறையில் வந்து நம்ம வெற்றி மாணவர்களை வந்து கொடுத்துட்டே இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து கிரேடு 1ல் ஒருத்தர் போயிருக்காரு, இப்போ குரூப் 7B வந்து ஒரு 5-6 நபர்கள் வந்து இப்போ இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து ஃபைனலிஸ்டாக போகலை. அதே மாதிரி குரூப் 8 பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7-8 நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்போ அனைவருக்கும் வந்து நம்ம இந்த அறநிலையத்துறை அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்பவே ஃபோக்கஸ்டாக வந்து நம்ம சேனலில் ஒர்க் பண்ணிட்ருக்கோம். இப்போது என்ன அப்படின்னா, இந்த குரூப் 7A வந்து பார்த்திங்கன்னா இப்போ குவாலிஃபை ஆகிருக்க எக்ஸாம். ஸோ இதற்கு உரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறத விட, சரிங்களா, நான் சொல்கிறத விட இதற்கு முன்னால் படித்து பாஸ் பண்ண அவர் ஒருத்தர், சரிங்களா, அதுவும் வந்து ஒரே அட்டெம்ப்டில் கரெக்டாக அவர் படித்த மந்த்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 3 months தான். கால்ஃபர் ஆனதுக்கப்புறம் தான் அவர் நம்மளை காண்டக்ட் பண்ணுறாரு. நம்ம மூலியமாக நான் வந்து இந்த துறைக்கு வந்து கைட் பண்ணுறேன், அவர் வந்து லா படிக்கிறாரு, ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணுறாரு, சரிங்களா. அவருடைய பேர் பார்த்திங்கன்னா திரு விக்னேஸ்வரன் பிஏபிஎல் அவர்கள். இஓ கிரேட் 1 ஆஃபீஸராக இருக்கார், சென்னை மண்டலத்தில் இருக்கார், சரிங்களா. கந்தகோட்டம்லாம் வந்து அவர் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போது இந்த ஜாப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து தாசில்தாருக்கு இணையான ஒரு பதவி. இப்போ குரூப் 2 எழுதி போகிறாங்க, அதெல்லாம் எவ்வளோ தூரம் மெனக்கெட்டு போகிறாங்க, பட் இது வந்து பைபாஸில் போகிற மாதிரி, சரிங்களா, ஈஸியாக வந்து நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு போயிடலாம், சரிங்களா. ஸோ இதை பார்த்தா இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் யார் அப்படின்னா திரு விக்னேஸ்வரன் அவர்கள். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து, முதல்ல அவர் எப்படி, அவருடைய அனுபவங்கள் என்ன, எக்ஸாமுக்கு வந்து எப்படி தயாராகுது எப்படி. ஃபஸ்ட்டு வந்து ஹெச்ஆர் ஹிந்து ரிலீஜுக்கு நான் ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணிடுவேன், பட் இருந்தாலும் அவர் பண்ணார்னா உனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அவர் படித்தவர், நான் கைட் பண்ணேன், அவர் படித்தார். ஸோ அந்த மாதிரி ஹெச்ஆர். அடுத்து வந்து லா பேப்பர் பற்றி நமக்கு தெரியாது, உண்மையாலுமே அதை விஏபிஎல் படிச்சுட்டு மட்டும் தான் தெரியும். நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் அவ்வளோ பிஸியான ஷெட்யூல்லையும் வந்து சரிங்க சார் நான் ஒரு ஜூம் மீட்டிங் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து பாஸ் பண்ணியிருக்கார். ஸோ அப்படின்னா அவரோட இது கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் அவர் விளக்கம் அளிப்பார், சரிங்களா. இவருடன் இணைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 7667448486 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களால் வந்து நான் ஃபுல்லாக மொத்தமாக எல்லாத்தையும் நான் அனலைசிஸ் பண்ணிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் தான் ஜூம் மீட்டிங் வந்து டேட் கொடுக்க முடியும். அவர்கிட்ட எப்போ ஃப்ரீயாக இருக்கார் அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் அவர்கிட்ட டேட் வாங்க முடியும். அவ்வளோ பிஸியான இருக்கார் அவர், சரிங்களா. பார்த்துங்க, நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துருவேன், சரிங்களா. எப்பப்போ என்ன ஏது அப்படிங்கன்னு நான் சொல்லிடுவேன். வித்தின் இந்த 1 week வந்து எல்லாருமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே ஒரு மீட்டிங் மட்டும்தான் கண்டக்ட் பண்ண முடியும், மறுபடியும் வந்து முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அனைத்து நண்பர்களும் பயன்பெற வாழ்த்துக்கள்.